ஸோ பேக் டூ கேஸ் நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது இல்லை அப்படி மிக்சினா இந்த படியில் பார்க்க போகிறோம். அப்படின்னா நம்ம கேமுக்குள்ளே நியூவாக வர போகிற ரேங்க் டோக்கன் எக்ஸ்சேஞ்ச் ரிவார்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். நியூ கன் ஸ்கின் அண்ட் நியூவாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில விஷயம்லாம் வரப்போகுது, அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நியூவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது டெய்லி மிஷன் மாதிரி. இந்த ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வரும், இந்த ஈவெண்ட்டில் அப்படி என்னென்ன ரிவார்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு அப்கமிங்ல நியூவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நியூ ஈவெண்ட்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது. அதில் நியூ ஜெர்சிலாம் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட்டும் அண்ட் எமோட் பார்ட்டி ஈவெண்ட் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்கமிங்ல வரப்போ ஈவெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் லைக் கொடுத்துட்டு பாருங்க. அப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் நான் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட உள்ள பெல் ஐக்கன் மட்டும் ஆல் கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நியூ அப்டேட்ஸ் அண்ட் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிருங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்கமிங்கில் வரப்போற நியூ ஈவெண்ட்ஸ் அண்ட் ரேங்க் டோக்கன் அந்த மாதிரி ஒரு சில ரிவார்ட்ஸ்லாம் ஆட் ஆக போகுது அப்படிங்கிறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்குவாங்க. அது மட்டும் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. அங்கேயும் முக்கியமான அப்டேட்ஸ் ரெடி கோட்ஸ் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் மூலமாக நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஸோ கே மக்களை மேடம் அப்படிங்களை பிள்ளலாம். ஸோ கே மக்களை நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லிங்கன்னா கமிங் OB32 அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய விஷயம் புதுசாக வருது. நம்ம நேற்று வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ அதில் ஒன்று கிளாஸ் கோடில் நியூவாக அந்த மேப்பும் கொண்டு வராங்க. அண்ட் நம்ம கிளாஸ் கோடில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப்பும் இனிமேல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கொண்டு போகிற ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்னெலாம் எடுத்துக்கலாம். அது கூட ஒரு டோக்கனும் கிடைக்கும். இந்த டோக்கன் எதுக்கு ப்ரோ, இதில் மிஷின் எதுவும் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மிஷின் எதுவும் இருக்காது. அந்த டோக்கனை நீங்கள் எடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த காயின் கொடுத்து கன்னெலாம் வாங்குவோம் பார்த்தீங்களா கிளாஸ் கோடில். ஸோ அந்த சிஎஸ் காயினாக வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகிடும். இதே அப்டேட்டில் இன்னொரு விஷயமும் சேஞ்ச் ஆக போது. நம்ம ரேங்க் புஷ் பண்ணும் போதெல்லாம் ஹீரோய்க்கு அதுக்கப்புறம் கோல்டு அதுக்கெலாம் ஒரு சிம்பிள் இருக்கும் பார்த்தீங்களா, அது இந்த அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண போகிறாங்க. மாஸ்டர் ஹீரோய்க்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லோகோ இன்னமே இந்த மாதிரி தான் இருக்கும். லோகோ மீன்ஸ் அந்த டிசைன் அது என்னன்னு சொல்லுவாங்க தெரியல. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிடும். அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸ் கோட் சீசனுக்கு நமக்கு என்ன கண்டு ப்ரோ ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கோல்டன் கலர் ஸ்கின் தான் தருவாங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். அதுக்கு எஸ்கேஸுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஃபுல் கோல்டன் கலரில் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேஸ்க்கு. ஸோ ஒரு பெரிய பவர்லாம் எதுவுமே இருக்காது, ஓரளவுக்கு மீடியமான பவரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோல்டு ரீச் ஆகும் போதா சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃப்ரீயாக கிடச்சிரும். நெக்ஸ்ட் சீசன் அவுத்தர் பேனர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான். ஸோ ஹீரோய்க்கு சிம்பிள் போட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் கொடுத்து கலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ரீச் ஆகும் போது இந்த கோல்டன் கலர் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோய் ரீச் ஆகும் போது அந்த ரெட் கலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. அது நான் சொல்ல தேவையில்ல உங்களுக்கு தெரியும், ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. ஸோ அதில் நல்லா நோட் பண்ணினா தெரியும் அந்த ஹீரோய்க்கு சிம்பிள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பறவை மாதிரி ஒரு அந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கிராண்ட் மாஸ்டர் இப்போ முடிஞ்சாலும் போய் எடுத்துருங்க, அது எல்லா பண்ணுறோம் பார்க்க நல்லா இருக்கு. ஸோ ஓகே மக்கள் என்ன ஸ்டெப் பார்க்க போகிறார் அப்படின்னு அப்படின்னு சொல்லி எமோட் பார்ட்டி ஈவெண்ட் வருமா வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எமோட் பார்ட்டி ஈவெண்ட் நமக்கு வேலண்டைன்ஸ் டே ஃபெஸ்ட்லாம் கொண்டு வரதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி வருமாங்கிறது தெரியல, ஆனால் அப்போ வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த எமோட் பார்ட்டி ஈவெண்ட்டில் என்னென்ன எமோட் இருக்கும்லாம் கரெக்டாக தெரியல. ஸோ எமோட் பார்ட்டி ஈவெண்ட்டில் நல்ல எமோட்டாக கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். ஃப்ளாக் எமோட், ரோஸ் எமோட், ஸோ அப்புறம் இன்னும் ரேரான எமோட்லாம் கொடுத்தா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் ஒரு சிலருக்குலாம் 20 டைமண்ட் 9 டைமண்டில் கூட ஒரு சிலருக்குலாம் ஆனால் ரேரான எமோட் கிடைக்கும் ஒரு சில ஐடிக்கு, ஆனால் நம்ம ஐடிக்கு கிடைக்காது. அது வேறு இந்த ஈவெண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரும்பி வரனால ஓரளவுக்கு ரேரான எமோட் தான் வந்து கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டே ஃபெஸ்டிவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எமோட் நியூவாக கொண்டு வராங்க. ஸோ ஹார்ட் வந்து உடையிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான எமோட்டு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மெயின் எமோட்டாக வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த 5 எமோட்டில் டாப் 1 இந்த ஒரு எமோட் தான் இருக்க சான்ஸ். அப்கமிங் இன்குபேட்டர் ஸ்கின் என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நமக்கு நியூவாக வர போகிற இன்குபேட்டர் ஸ்கின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா க்ரோஸாக தான். ஸோ அதோட லிஸ்ட்டு நேம் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ அதுவாது நமக்கு இன்குபேட்டரில் கொண்டு வருவாங்களா இல்லை ஈவெண்ட்டில் கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ 4 ஸ்கின்னு அந்த 4 ஸ்கின் நேமும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. நமக்கு அப்கமிங்கில் வரப்போகிற கன் ஸ்கின் நேம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதிலே இருக்குது. இதில் 2 கன் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன் ட்ரையலில் வரப்போகுது. அதில் ஒன்று தேம்ஸ் அண்ட் கன்ஃபார்ம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா என்னங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அதெல்லாம் எனக்கு அந்த வீடியோ கூட கிடைக்கும் பார்த்தீங்களா அந்த கன் ஸ்கின். ஸோ அதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நேமும் மட்டும்தான் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் நியூ பை கார்னர் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அப்டேட்க்கு அப்புறம் OB32 அப்டேட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ள வரப்போகுது. இது டெய்லி மிஷனா இல்லை ஈவெண்டா ப்ரோ அப்படிங்கிற நிறைய பேர் கேட்டதுங்க. ஏன்னா ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவே வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி நான் டீட்டெயில் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் நான் சொல்ல மறந்துட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி மிஷன்லாம் கிடையாது, ஒரு ஈவெண்ட் தான். ஸோ 7 டேஸ்க்கு தான் இருக்கும். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி மிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. 7 டேஸ்க்கு நம்ம டெய்லி மிஷன் கம்ப்ளீட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ரிவார்ட்ஸ் எடுத்துக்கிற மாதிரி. இதில் ஒரு பண்டில் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டுக்கு ஸ்கின்னு அண்ட் ஒரு பெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. கன் ஸ்கின்னும் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரானதெல்லாம் இல்லை. இதுக்கு முன்னாடி ஃப்ரீயாக கொடுத்ததெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. உங்கள்கிட்ட இல்லைன்னா அதெல்லாம் நல்ல விஷயம் தான். அதுக்கப்புறம் ஒரு சில கேரக்டர் பண்டில் இந்த மாதிரி விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேரக்டர்லாம் கோல்டுலேயே கொடுத்து வாங்கிக்கலாம், ஆனால் அதோட பண்டில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கோல்டில் பர்ச்சேஸ் பண்ண முடியாது, இதில் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் ஸ்கேட்டிங் போர்டு ஸ்கின்னு, பேன் ஸ்கின், அப்புறம் ஒரு சில கன் ஸ்கின்னும் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதெல்லாம் டைமிங்கில் தான் இருக்குது. இந்த ஈவன் நம்ம இந்தியன் சர்வருக்கு வருமா ப்ரோ அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக வருங்க, ஏன்னா அட்வான்ஸ் சர்வரில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியன் சர்வருக்கு வரும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக OB30 அப்டேட். அது மட்டும் இல்லாமல் நியூவாக நம்ம கேமுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் வரப்போகுது. அது என்ன ஈவெண்ட் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஜெஸி ஈவெண்ட் தான். ஸோ இது வந்து ஒரு 4 மந்த்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் கொண்டு வந்தாங்க, ஆனால் அது ஓல்டு ஜெஸிலாம் இருந்துச்சு. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஜெஸியில்
தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட் கொண்டு வர போகிறாங்க. ஸோ என்னென்ன ஜெர்சி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கிளிக் பண்ணியே காமிக்கிறேன். பிளாக் கலரில் ஒரு ஜெர்சி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, பார்க்க சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் மஞ்சள் கலர், ரோஸ் கலர், ஒயிட் கலர், மறுபடியும் டார்க் மஞ்சள் கலர், ஸோ இந்த மாதிரி கலர் கலராக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் ஓல்டு ஒரு சில ஓல்டு ஜெர்சியும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டைமண்ட் ராயில் அந்த டைமண்ட் ராயில் வவுச்சர் இல்லைன்னா எப்படி டைமண்ட் கொடுத்து ஸ்பின் பண்ணுவோமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு மேலே இருக்கிற அந்த டாப் டென்ல இருக்கிறது கிடச்சிச்சுன்னா வேற லெவல். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேனர் பவுண்ட்ரிலாம் கொடுத்துருக்காங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக கிடைக்கும் அந்த 40 டைமண்ட்லாம் ஸ்பின் பண்ணும்போது. மிச்சப்படி 10 ஸ்பின் பண்ணும்போது நமக்கு ஏதாவது ஒரு ஜெர்சி கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஓகே மக்கள், நம்ம லிஸ்ட்டாக பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரேங்க் டோக்கன் எக்ஸ்சேஞ்ச் ரிவார்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த டைம் ரேங்க் டோக்கனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன் ஸ்கின் ஆட் ஆக போகுது, அண்ட் ஒரு பேக், அது கூட இன்னும் ஒரு சில விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆக போகுது. ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் இருக்க விஷயம்லாம் எது எது ரிமூவ் ஆக போகுது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ கீழே இருக்க அந்த ரெட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆக போகுது. ஏன்னா அடுத்த செட் பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆக போகுது. ஸோ அந்த ரெட் கலரில் இருக்க செட் நீங்கள் ஏதாவது இன்னும் பர்ச்சேஸ் பண்ணலன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. அதுக்கு மேலே இருக்க அந்த ஒயிட் கலர் பண்டில்லாம் ரிமூவ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த ஒயிட்டும் கொஞ்சம் மஞ்சளும் கலந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ரிமூவ் ஆகாது, கீழே இருக்கிறது மட்டும்தான். ஏன்னா மேலே இருக்கிறதுலாம் ரீசெண்டாக ஆட் ஆனது தான். ஸோ மெயில் லாஸ்ட்டாக நமக்கு ஒரு ஃபீமேல் பண்டில் ஆட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நமக்கு ஆட் ஆச்சுன்னா ஒரு மெயில் பண்டில் தான் ஆட் ஆகும், ஆனால் அது வேறு கலரில் இருக்கும். இதில் ஆட் ஆக போகிற பொருளில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேக் ஸ்கின்னு தான். ஸோ இந்த பேக் ஸ்கின்னு லாஸ்ட் டைமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்டேட் ஆகிருக்கணும், ஆனால் என்னன்னு தெரியல. ஸோ அந்த ஃபீமேல் பண்டில் மட்டும்தான் கொண்டு வந்தாங்க, இந்த பேக் ஸ்கின்னை கொண்டு வரல. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டிப்பாக இந்த ஒரு பேக் ஸ்கின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரேங்க் டோக்கனில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் ஒரு கன் ஸ்கின்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆக போகுது. நமக்கு ரீசெண்டாக ஆட் ஆன அந்த ஃபீமேல் பண்டில்லாம் ஒரு கலரில் இருக்கும் பார்த்தீங்களா, அதே கலரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கன் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆக போகுது. ஸோ இது 100% கன்ஃபார்ம் தான். நமக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கன் ஸ்கின்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகும். ஆனால் இதுக்கு பவர் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி நிறைய கன் ஸ்கின் அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க, ஆனால் அதுக்கெலாம் பவர் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். இது கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும், அப்படி இல்லைன்னா ஒரு கலருக்கு மட்டும்தான் இது ஸ்கின். அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தது ஏதாவது நியூவாக எமோட் ஆட் ஆகுமா ப்ரோ அப்படிங்கிறது தான். ஸோ ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் டோக்கனில் நமக்கு ஒரு செல்ஃபி எமோட் இருக்கும், இது நிறைய பேர் வச்சுருந்துருப்பீங்க. ஸோ எத்தனை பேர் இந்த எமோட் வச்சிருக்கீங்க உங்கள் ஐடியில் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது எமோட் இதில் அப்டேட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ அதை பற்றி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. இது மாதிரி இன்னொரு எமோட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரேங்க் டோக்கனில் அப்டேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அது இந்த சீசனில் இல்லை, வர சீசனில் கிடையாது, அதுக்கு அடுத்த சீசனில். ஸோ அதுக்கு அடுத்தது நமக்கு ஒரு மெயில் பண்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகும். ஸோ மெயில் பண்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன என்னன்னு தெரியல. லாஸ்ட்டாக நமக்கு ஃபீமேல் பண்டில் தான் வந்துச்சு, அதுக்கப்புறம் மெயில் பண்டில் தான் வருங்கிறது நம்ம எதாவது தெரிஞ்ச விஷயம் தான். அது ரெண்டும் என்ன அப்படிங்கிறது ஆஃபீஷியலாக கன்ஃபார்ம் ஆனது நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஓகே மக்கள், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் லைக் கொடுத்து அப்படின்னு சேனல் சப்ஸ்கிரைப் நான் பார்த்துட்டு இருந்தேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட உள்ள பெல் ஐகன் மட்டும் ஆல் கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நியூ அப்டேட்ஸ் அண்ட் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அதுக்கு மெசேட் பண்ணிருங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ரேங்க் டோக்கன் எக்ஸ்சேஞ்ச் ரிவார்ட்ஸ் அண்ட் அப்கமிங்கெலாம் நம்ம கேமுக்குள்ள நியூவாக வரப்போ ஈவெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க. அண்ட் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிச்சுங்க. முக்கியமான அப்டேட்ஸ், ரெடிம் கோட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் போஸ்ட் மூலமாகவே உங்களுக்கு சொல்வேன், நீங்களும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ், ஒரு பெஸ்ட் வந்து சந்திப்போ. நான் என் லைஃப்ல ஏதாவது பெருசா சாதிக்கணும் நினைச்சேன். என்ன தெரியும் என்னன்னா நிறைய முடியாது, வராது, தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்து உங்க மேல ஒரு நெகட்டிவ்ஸ் வச்சுட்டே இருப்பாங்க. உங்களுக்கு இதுதான் வரும், இவ்வளவுதான் வரும், இதுதான் பண்ண முடியும், இதுதான் பண்ண முடியும்னு அதை புஷ் பண்ணணும்னு ட்ரை பண்ணலாம். அவ்வளவுதான், அப்ப விட்டுட்டேன். இப்ப தோணுது ஜெயிக்கணும்னு.